சிபாகா சார்பில் கட்டுமானத்துறை வணிகர்கள் கலந்துரையாடல். பெருந்தொற்று காலத்தில் கட்டுமானத்துறையினர் மற்றும் கட்டுமானத்துறை சார்ந்த வணிகர்கள் தாங்கள் சந்தித்த சவால்களையும் அவற்றை கடந்து வர பயன்படுத்திய உத்திகளையும் பகிர்ந்து கொள்ளும் கட்டுமானத்துறை பங்குதாரர்கள் சந்திப்பை கோவை சிபாகா அமைப்பினர் ஏற்படுத்தியிருந்தனர். 100க்கும் அதிகமான கட்டுமான துறை சார்ந்த வணிகர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் இரு துறையினரிடையே கலந்துரையாடல் நிகழ்வும் நடைபெற்றது. சிறப்பு பேச்சாளர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். கடந்த 2 வருடங்களாக எங்களால் ஒரு பெரிய ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியாத அளவுக்கு இடையூறாக அனைவருக்குமே கொரோனா என்ற தொற்று வந்ததனால் எந்த செயல்களையும் எங்கள் சிபாகாவினால் செய்து முடிக்க முடியவில்லை. இந்த ஒரு 2 மாதங்களாக எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் இருந்ததனால் வர்த்தகர்கள் அனைவரையும் அழைத்து நம்முடன் இந்த 2 வருட காலங்களில் நம்மளுடைய தொழில் எந்த அளவுக்கு நசுங்கி இருந்தது, அதை எப்படி நாம் என்ன பண்ணினால் அதை நாம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதற்காக உங்கள் அனைவரையும் வரவழைத்து இந்த 2 காலங்களாக எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டோம், அதை எந்த மாதிரி நடந்தால் நாம் இதை சரிவிதான முடியும் என்ற நோக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த அரங்குக்கு உங்களை அழைத்திருக்கின்றோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கப்ப மாற்றத்தை கொண்டு வர்றது கஷ்டம், அதுக்கு ரொம்ப கட்ஸ் வேணும். டக்குன்னெலாம் மாற்றிட முடியாது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லாம், ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்குன்னா டக்குன்னா மாற்றம்ன்றது சொல்கிறது ரொம்ப ஈஸியான வார்த்தை, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. வணிகர்களாகிய நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு இதை செய்ய முடியாமல் போயிருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, ஒரு கம்யூனிகேஷன் கேப்பாக கூட இருக்கலாங்கிறது கண்டிப்பாக ஒரு மெயினான ரீசன் தான். இந்த க்ரோத் வரும் அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சில இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி டூரிசம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஸ்டாக்னேட் ஆகிருந்தது. இப்போ ஓப்பன் அப் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியும் வி குட் ஃபீல் லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா அந்த ஒரு விட்டு வச்சதை திருப்பி போய் நம்ம என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது திரும்பி வரும். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்னேஷனோ டவுன்ஃபாலோ இருந்தாலும் திருப்பி இட் வில் ஹாவ் அ அப் மோடு, கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக க்ரோத் வரும். நம்ம எல்லோரும் இணைந்து கண்டிப்பாக க்ரோ பண்ண முடியும்.